Nation. The warriors in the battlefield. Our Lord Jesus is coming. Are you ready? Prepare to meet the end times. Welcome, beloved brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்கிறோம். Welcome also to those who are watching this program on Angel TV. ஏஞ்சல் தொலைக்காட்சியில் பார்க்கிற அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். Today we will continue with an episode prepared to be ready on the end times. கடைசி காலத்தை சந்திக்க ஆயத்தப்படு என்ற தொடரை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். It is largely up to us whether we escape all these things or not. இவைகள் எல்லாவற்றிலும் தப்புவிப்படுவோமா இல்லையா என்பது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. Let us turn to the Gospel of Luke, chapter 21, verse 36. லூக்கா 21 அதிகாரம் 36 வசனத்தை திருப்பிக் கொள்வோம். Watch therefore and pray always that you may be counted worthy to escape all these things that will come to pass and to stand before the Son of Man. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Dear brothers and sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, it is not up to God. இது தேவனிடத்தில் அல்ல. But it is up to us whether we shall escape. நாம் தப்புவிப்போமா இல்லையா என்பது நம்மிடத்தில் தான் இருக்கிறது. If this is not so, then God would not tell us to watch and pray. இப்படி இல்லாவிட்டால் ஆண்டவர் நம்மை பார்த்து விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொல்ல மாட்டார். It is up to us to be wise throughout his word. நாம் தான் அவருடைய வார்த்தையில் ஞானமாய் இருக்க வேண்டும். To instruct us to do the right thing. சரியான காரியங்களை செய்ய நமக்கு கற்பிக்கிறார். This must play a significant part in our lives. இது நம்முடைய வாழ்க்கையின் அடையாளங்களாய் இருக்கிறது. Or else our free will is not true free will. அல்லது நம்முடைய சித்தம் ஒரு சுதந்திரமா இருக்காது. We need to continue to watch and pray till the end time arrives. கடைசி காலம் வரும் வரைக்கும் நாம் தொடர்ந்து விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். Our survival depends on this. நம்முடைய வாழ்வு இதை பொறுத்து தான் இருக்கிறது. I want to propose to you today a few points to meditate on. இன்றைக்கு சில காரியங்களை தியானிக்கும்படி நான் சொல்கிறேன். The first point to consider is this. முதல் குறிப்பு இவ்விதமாயிருக்கிறது. Are we willing to examine ourselves and see if we are continually seeking God? நாம் நம்மை நாமே ஆராய்ந்து தொடர்ந்து தேவனிடத்தை தேடுகிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். Or are we escaping to man's ways? அல்லது மனுஷனுடைய வழிகளுக்கு தப்பி போகிறோமா? Number two. இரண்டாவது, are we able to conquer our fears? நம்முடைய பயத்தை நாம் மேற்கொள்கிறோமா? To be able to overcome what the enemy is about to throw against us. சத்துரு நம்மேல் எதை வீசினாலும் அதை மேற்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? And are we able to have self-control? நம்மிடத்திலே சுய கட்டுப்பாடு இருக்கிறதா? When confronted with difficult circumstances. கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் போது. Number three. மூன்றாவது, Jesus said in the Gospel of John. யோவான் சுவிசேஷத்தில் இயேசு சொல்லுகிறார். Chapter 8 verse 37 and 43. எட்டாம் அதிகாரம் 37 வசனம் 43 வசனம். My word has no place in you because you are not able to listen to my word. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா? Number 4. நான்காவது, Physical strength versus spiritual strength. சரீர பலன் மற்றும் ஆவிக்குரிய பலன். Number 5. ஐந்தாவது, What are my weapons against the onslaught that is coming from the enemy? சத்துருவின் கையிலிருந்து வருகிற ஆயுதத்தில் குரோதமாய் என்னுடைய ஆயுதங்கள் என்ன? Number 6. ஆறாவது, Understanding the weapons of darkness from the fallen angels. விழுந்து போன அந்தகார தூதர்களுடைய ஆயுதங்களை அறிந்து கொள்வது. Number 7. ஏழாவது, What are some of the disasters and state emergencies to come and can we escape it? நாம் தப்பிவித்துக் கொள்ளத்தக்கதாக வரப்போகிற அழிவுகள் பயங்கரங்கள் என்னென்ன? Number 8. எட்டாவது, How do I plan for the future? எதிர்காலத்தை எப்படி நான் திட்டமிடுவது? Let's take the first point. முதல் குறிப்பை நாம் எடுத்துக்கொள்வோம். Are we willing to truly examine ourselves?
நம்மை உண்மையாகவே நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமா? And see if we are continually seeking God for direction. நாம் தொடர்ந்து தேவனுடைய வழிநடத்துதலுக்காக ஆண்டவரை தேடுகிறோமா? Or are we escaping to man's ways? அல்லது மனுஷனுடைய வழிக்கு நேராய் தப்பி போகிறோமா? Let us turn again to the scriptures in the Gospel of Matthew. மத்தேயு சுவிசேஷத்திற்கு திரும்பி நாம் செல்வோம். Chapter 10 verse 34 to 42. பத்தாம் அதிகாரம் 34 வசனத்திலிருந்து 42 வசனம் வரை. Do you think that I came to bring peace on earth? I did not come to bring peace, but a sword. For I have come to set a man against his father, a daughter against her mother, a daughter-in-law against her mother-in-law. And a man's enemies will be those of his own household. He who loves father and mother more than me is not worthy of me. And he who loves son or daughter more than me is not worthy of me. And he who does not take his cross and follow after me is not worthy of me. He who finds his life will lose it, and he who loses his life for my sake will find it. He who receives you receives me, and he who receives me receives him who sent me. He who receives a prophet in the name of a prophet shall receive a prophet's reward. And he who receives a righteous man in the name of a righteous man shall receive a righteous man's reward. And whoever gives one of these little ones only a cup of cold water in the name of a disciple, assuredly I say to you, he shall by no means lose his reward. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது எண்ணிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது எண்ணிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசி கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். How are we living our life today? இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கிறோம்? Are we seeking the ways of God? தேவனுடைய வழிகளை தேடுகிறோமா? Or are we just doing what we feel like doing? நாம் என்ன உணர்கிறோமோ அதை செய்கிறோமா? Most of the time we seek the will of God. அநேக நேரத்தில் தேவ சித்தத்தை நாம் தேடுகிறோம். But because it's hard for us to do. ஆனால் அது கடினமாக இருப்பதினால் we don't follow it. அதை பின்பற்றுவதில்லை. Today I want you to consider what you're doing in your life. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Are you seeking the direction of the Lord to help you? தேவனுடைய வழிகளை நீங்கள் தேடுகிறீர்களா உங்களுக்கு உதவி செய்ய? Or are you listening to your mother? அல்லது உங்களுடைய தாய்க்கு செவி கொடுக்கிறீர்களா? To your father, உடைய தகப்பனுக்கு, to your friends, உடைய நண்பர்களுக்கு, to your brothers and sisters, உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு, or are you listening to the word of God? அல்லது வேத வசனத்தை கவனிக்கிறீர்களா? I'm not asking you to rebel against your father and mother. உங்களுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் விரோதமாய் செயல்பட நான் சொல்லவில்லை. But I'm asking you to use the word of God above everything else. எல்லாவற்றுக்கும் மேலாக வேத வசனத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறேன். Let us turn to the book of Hebrews chapter 4 verse 12. எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். For the word of God is living and powerful and sharper than a two-edged sword, piercing even to the division of soul and spirit and of joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக
உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. Do you read the word of God and permit it to work in you? வேத வசனத்தை வாசித்து அது உனக்குள்ளே கிரியை செய்ய இடம் கொடுக்கிறீர்களா? Once again, let us turn to another scripture. இன்னொரு வசனத்தை கூட நாம் திருப்பிக் கொள்வோம். To the book of Micah chapter 7 verse 5 to 7. மீகா 7 அதிகாரம் 5-7 வசனங்கள். Do not trust in a friend. Do not put your confidence in a companion. Guard the doors of your mouth from her who lies in your bosom. For son dishonors father, daughter rises against her mother, daughter-in-law against her mother-in-law. A man's enemies are the men of his own household. Therefore, I will look to the Lord. I will wait for the God of my salvation. My God will hear me. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். There are three words that we must look and I want you to underline. இந்த மூன்று வார்த்தைகளை நாம் பார்த்து அதை நாம் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். The first one is look. முதலாவது பாருங்கள். Then wait. இரண்டாவது காத்திருங்கள். Then hear. மூன்றாவது செவி கொடுங்கள். What does it mean to look? பார்ப்பது என்றால் என்ன அர்த்தம்? It's to observe what God is saying. தேவன் என்ன சொல்கிறார் என்பதை நோக்கி பார்க்க வேண்டும். What it is to wait? காத்திருத்தல் என்றால் என்ன? To talk to God and tell him what's happening. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நடப்பதை அவருக்கு சொல்ல வேண்டும். What it is to hear? செவி கொடுப்பது என்றால் என்ன? To hear the instructions from the Lord. கர்த்தரிடத்தில் வருகிற கட்டளைகளுக்கு கேட்க வேண்டும். And after these three things, இந்த மூன்று காரியத்திற்கு பின்பு need to obey him. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். We cannot continue what man does. மனுஷன் செய்கிறதை தொடர்ந்து நாம் செய்யக்கூடாது. Man teaches us to evaluate and analyze a situation. மனுஷன் சூழ்நிலைகளை பார்த்து நம்மை எடை போட அவன் கற்றுக் கொடுக்கிறான். Then man teaches us to refer to man's direction and directive. மனுஷன் தன்னுடைய வழிகளுக்கு நேராய் நடத்துவதற்கு நம்மை நடத்துகிறான். Then man wants us to use plan A and plan B. மனுஷன் பிளான் ஏ பிளான் பி என்று அவன் பயன்படுத்த சொல்லுகிறான். We only have one plan and that is God's plan. நமக்கு ஒரே ஒரு திட்டம் உண்டு, அது தேவனுடைய திட்டம். To understand this, let's turn to the book of Psalms 139. இதை புரிந்து கொள்வதற்கு சங்கீதங்களின் புத்தகம் 139 திருப்பிக் கொள்வோம். Verse 7 to 10. 7-10 வசனங்கள். Where can I go from your spirit? Or where can I flee from your presence? If I ascend into heaven, you are there. If I make my bed in hell, behold, you are there. If I take the wings of the morning and dwell in the uttermost parts of the sea, even there your hand shall lead me and your right hand shall hold me. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். My dear brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, whatever problem you're going through now, இன்றைக்கு எந்த பிரச்சனையோடு நீங்கள் கடந்து போனாலும், God has a solution for you. தேவன் உங்களுக்கு ஒரு பதில் வைத்திருக்கிறார். Look unto him. அவரை நோக்கி பாருங்கள். Wait on him. அவருக்காய் காத்திருங்கள். And hear what he's giving you as an instruction. அவர் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள். Then obey him. அப்பொழுது அவருக்கு கீழ்ப்படியுங்கள். If you are truly willing to examine your life, உங்கள் வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்ய உண்மையாயிருந்தால், and seek God continually, தேவனை தொடர்ந்து தேடினால், and but if you are not sure, ஒருவேளை நீங்கள் இதில் நிச்சயம் இல்லாமல் இருந்தால், but you want to do what is right before God, தேவனுக்கு முன்பாக எது சரியோ அதை செய்ய விரும்பினால், right now put your right hand on your heart, உங்கள் வலதுகரத்தை இருதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். And I will pray a prayer over your life. நான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஜபம் செய்கிறேன். Let us pray. நாம் ஜபம் செய்வோம். Heavenly Father, in Jesus' name,
பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் I present to you all those who have been listening to this message. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன். Right now they have a willingness of heart. இப்பொழுது தங்கள் இருதயத்திலே அவர்கள் சித்தமாய் இருக்கிறார்கள். To examine their lives. அவர்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க. And to seek for your counsel. உம்முடைய ஆலோசனையை தேடுவதற்கு. Lord, they have lots of problems. ஆண்டவரே அவர்களுக்கு மிகுந்த பிரச்சனை உண்டு. And they seem to have no solution. அவர்கள் பதிலில்லாதது போல இருக்கிறார்கள். But you have the solution of all problems. ஆனால் உம்மிடத்தில் எல்லா பிரச்சனைக்கும் பதில் உண்டு. Father, I pray. பிதாவே நான் ஜெபிக்கிறேன். That you will release the grace. அவர்களுக்கு கிருபையை தாரும். For them to know what you want. நீ விரும்புகிறதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். And bless them in their problems. அவர்கள் பிரச்சனையில் அவர்களை ஆசீர்வதியும். In Jesus name I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. We have come to an end of this episode. இந்த தொடரின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். Till we meet again next week. அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் வரை. God bless you all. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். If you want to write to us. நீங்கள் எங்களுக்கு எழுத விரும்பினால். Take a note of the address appearing on the bottom of your screen right now. உங்கள் திரைக்கு கீழே காணப்படுகிற அந்த விலாசத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். And tell us what's happening in your life. உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை எங்களுக்கு சொல்லுங்கள். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. Amen. Amen.